வரும் வரும். நீ வந்து போ வச்ச புத்தகத்தை வச்சுட்டு போயிடு, வரைச்சி அப்படி எடுத்துன்னு போயிடு. இந்த அக்காக்கு கொடுத்துட்டு போயிடு, கொடுத்துட்டு போயிடு. அப்படியே நான் சொல்றதை கேட்டு சொல்லிட்டே போ, அப்படி வந்துடு. அவ்வளவுதான். நம சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காத பிறப்பருக்கும் பிஞ்சதன் தன் உள்ள போய் அங்க போய் உட்காரணும். பண்ணியா இதுக்கு பின்னாடி நின்று நமஸ்காரம் பண்ணிட்டு ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி. போட்டுட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு நீங்க இந்த பக்கம் வரலாம், நீங்க இந்த பக்கம் வரலாம். சிவபுராணம் தன்னை நமஸ்காரம் பண்ணிட்டு முந்தை வினை முழுதம் மண்ணிறைந்து பெருமானே அஞ்ஞானம் தன்னை அஞ்ஞானம் தன்னை அருள்விக்கும்.
இருக்கும் நல்லறிவே, இருக்கும் நல்லறிவே, ஆக்கம் அளவு இறுதி இல்லாய், ஆக்கம் அளவு இறுதி இல்லாய், அனைத்துலகும் அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய், ஆக்குவாய் காப்பாய், அடிப்பாய் அருள் தருவாய், அடிப்பாய் அருள் தருவாய், ஒப்புவாய் என்னை, ஒப்புவாய் என்னை, உருவிப்பாய் தொழும் பெண், உருவிப்பாய் தொழுமி, ஆக்கத்தின் நேரியாய், ஆக்கத்தின் நேரியாய், மேகலந்தார் போல ஒன்பது வாயில் குடிலை, மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய இறங்கு மனத்தால் கலந்த அன்பாகி கசிந்து உள்ளுருகும் நலம்தான் இல்லாத சிறியேற்று நல்கி இறந்தன் மேல் வந்தருளி நீர்கடல்கள் காட்டி ஆயிர் கடையாய் கிடந்த அடியேற்று தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே மாசத்த ஜோதி மலர்ந்த மலர்ச்சுடரே நேச அருள் புரிந்து நெஞ்சில் பஞ்சம் கெடாது பேராயே ஆறாவுதே அளவிலா பெருமானே போராதார் உள்ளத்தே ஒழிக்கும் ஒளியானே யாவையுமாய் அல்லையுமாய் ஜோதியனே துண்ணிருளே தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே கூட்டமை ஞானத்தால் ஒன்றுணர்வா தங்கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே நோக்கும் வரவும் உணர்வுமிழா புண்ணியனே காக்குண்யம் காவலனே தான்பரிய பேரொழியே ஆற்றின்ப வெள்ளவே சுடரொழியாய் மாத்திரமாம் பையகத்தின் வெவ்வேறே வந்தறிவான்னே ஏற்ற தெளிவே என் சிந்தனையுள் ஊற்றான உன்னாரமுனே உடையானே வெற்று விகார விடக்குடம்பின் உப்பிடப்ப ஆத்தேயம் ஐயா அரணே ஓ என்றென்று போற்றி புகழ்ந்திருந்து பொய்கட்டு மெய்யானார் வெட்டிந்து வந்து வினைப்பிறவி சாராமே கள்ளப்புலக்குடம்பை கத்தரிக்க வல்லானே
ராமநாதன் ஜி பின்னாடி ஆள் நிற்கும். ராமநாதன் ஜி கொடுங்க. எல்லாருமே போதும்ப்பா, அப்படியே நல்லா இருக்கு. அது அங்கே
இருங்க, நாங்கள் திரும்ப சொல்கிறோம். முதல் வரி மட்டும் சொல்லுங்க. இருந்தது நடுவில் இந்த ஆலமரம் இருக்கு, அந்த பாறை தான் அப்படியே நேரத்தில் அப்படி இருந்தது. அந்த பாறையை சுற்றி வெறும் கரடாக இருந்தது. அதை நம்ம வந்து மாற்றி இப்போ இப்படி இருக்கு. அப்போ அது இப்போ 2014 சேட்டலைட் வியூ அப்படி இருந்த இடம் இது மாதிரி இருந்தது. ஆக்கியிருக்கோம். ஊருக்குள்ள என்ன பண்ணியிருக்கான், இப்படி பசுமையாக இருந்த இடத்துல அந்த மாதிரி ஹோட்டல் ஆகிட்டு இருக்காங்க. காடாக இருந்ததெல்லாம் ஃப்ளாட் ஆகிட்டு இருக்கான். நம்ம வந்து வெறும் இதாக இருந்ததை இப்படி காடாக ஆக்கியிருக்கோம். ஆசிரமம் முதல்ல சாமிக்கு ஜெயந்திர சாமி. இந்த சாமிக்கு வந்து எல்லாருக்கும் நம்ம சாமிஜியோட குருவோட குரு. நம்ம சாமிஜி நமக்கு தெரியும், ஓங்காரன் சாமிஜி. அவரோட குரு இப்போ வரப்போறாரு, பார்க்க போறோம். அவரோட குரு இந்த சாமிஜி. சாமிஜி இப்போ இல்லை, ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி சமாதி எல்லாருக்கும் பரம குருன்னு பேர். குரு பரம குரு, அப்புறம் பராபரம் குரு, பரமேஸ்வரி குரு. இது இந்த சாமிஜியே இப்போ வரப்போகிறாங்க. சாமிஜியோட குரு இந்த சாமிஜி இப்போ வரப்போகிறாங்க, பார்க்க போகிறோம். ஆசிரமம் முதல்ல வாங்கின போது போர்டு வச்சுட்டு முதல்ல கட்டின கட்டடம் சாமிஜி. இப்போ நம்ம நேற்று உட்காந்துருந்தோம்ல, அந்த கட்டடம் தான் முதல்ல ஆசிரமத்தில் கட்டப்பட்ட கட்டடம். அப்போ சாமிஜியோட இருந்த சாமிஜிகிட்ட அப்போ பாடம் கேட்டவங்க இவங்கெல்லாம் அங்கே பிரம்மச்சாரியாக இருந்தாங்க. இதில் ஒரு சாமி வந்திருக்காங்க சாமி. அப்புறம் வந்து இது டான்ஸ் குருவோட குரு சொன்னேன். இது அது பூஜை பண்ணுறது, நல்லா ஆரம்பிக்கிற போது பூஜை பண்ணுவாங்கல்ல, அந்த பூஜை இது
இது வந்து தொடக்க நிகழ்ச்சிக்கு வந்திருந்த சாதுக்கள் இத்தனை பேர் ஏறக்குறைய 35 பேர் தொடாம பாருங்க 35 சாதுக்கள் எல்லா மடங்கள்ல இருந்த சுவாமிகள் வந்திருந்தாங்க. இந்த ஆசிரமம் தொடங்குற போது சாமு சாதுக்கள்னா சாமியார்கள் அப்ப சாமிஜி ஆசிரமம் தொடங்குற போது அவங்களுக்கு புது பொருள் உதவி பண்ணி உதவியா இருந்தவர்கள் சாமி சொல்றாங்க. இந்த ஆசிரமம் ஆரம்பிக்கிற போது அவங்க கையில இருந்து ஒரு 5000 ரூபா தான், 5000 ரூபா பணம் தான் அவங்க தெரிஞ்சது. அதனால இந்த மாதிரி அன்பர்கள் கொடுத்த பொருள் உதவியில தான் இப்ப இவ்வளவு வளர்ந்துருக்கு. அப்ப இருந்து உதவி பண்ணவர்கள் இவங்க தான் ட்ரஸ்டி ஆசிரமத்துல ட்ரஸ்டியா இருந்து பார்த்துருக்காங்க. இது வந்து அவரு தாத்தா இருக்காரு, ஐயா இருக்காரு, இருக்காரு. இது யார் தெரியுதா? இது வந்து முதல்ல சாமிஜிட்ட நாங்க கோர்ஸ் படிச்சது, நாங்க 2000ல நாங்க சேர்ந்து படிச்சது. இது ஒரு புதுக்கோட்டையில இருக்காரு, இந்த அனிமா நாளைக்கு வந்தாலும் வருவாரு கோர்ஸ் படிச்சாங்க. இவங்க எங்களுக்கு முன்னாடி இருந்தவங்க, கீழே இருக்கிறவங்க. இது இந்த மாதிரி முதல்ல இந்த மாதிரி கேம்ப் நடந்தபோது அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஞானதிவியா இளைஞர்கள் கேம்ப் நடந்தது. அந்த இளைஞர்கள் கேம்ப் வரும்போது ஆசிரமத்தில் ஆரம்பத்தில் இருந்த ஸ்டாஃப்ஸ் இவங்கெல்லாம் இப்போ இருக்காங்க. இதில் சிலர் இருக்காங்க, சிலர் இல்லை. நம்ம ஆசிரமத்தில் வேலை செய்யக்கூடியவர்கள் சரி சரி போயிடலாம் அவ்வளோதான். இதெல்லாம் சாமிஜி பல ஊர்களுக்கு போய் சொற்பொழிவு பண்ணுறாங்க. அங்கே நடக்க கூட்டங்கள் அங்கேருந்து வந்தது. இது வருமா இது வருமா ஈரோடு கூட வந்திருக்காங்க. ஈரோடு எல்லா ஊரும் போயிருக்காங்க சாமிஜி. இதெல்லாம் வேத படிப்பெல்லாம் முதல்ல படித்த மாணவர்கள். இது எங்க நாங்கள் ஆசிரமத்தில் சேர்ந்த போது நாங்கள் 18 பேர் சேர்ந்தோம். அது யாரோ அது யாரோ பார்த்து வாங்க வாங்க வாங்க. இது வந்து 2வது எங்களுக்கு அடுத்த பேட்ச், செகண்ட் பேட்ச்ல படித்தவங்க இவங்கெல்லாம் வாங்க. சிவராத்திரிக்கு நாங்கள் இங்கே கோயிலில் விபூதி கொடுக்குறாங்கல்ல, இங்கே ஆசிரமத்திலே விபூதி பண்ணுறோம். இது முதல்ல நம்ம இந்த மாதிரி வாங்க 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 வேமா வாங்க வேமா வாங்க சாமிஜி வந்துட்டாங்களாம் அப்படியே உள்ளே போகலாம் வேமா வாங்க தள்ளி வாங்க. இந்த சாமிஜி தான் முதல் முதல்ல இந்த மாதிரி ஆசிரமத்தில் சில்ட்ரனுக்கு கேம்ப் நடத்தணும் அப்படின்னு சொல்லி 2002 எங்களுக்கு கைட் பண்ணி அவங்க தான் குழந்தைகள் கேம்ப் இந்த மாதிரி மாணவர்கள் முகம் ஆரம்பிச்சு. சாமிஜி சுவாமி பிரம்ம வித்யானந்தான்னு பேர். இப்போ இல்லை, அவர் சமாதி ஆகிட்டார். அந்த சாமிஜி தான் எங்களுக்கெல்லாம் வழிகாட்டினார் இப்படி கேம்ப் நடத்தணும்னு. முதல்ல முதல் கேம்ப்பில் நடுவில் கேம்ப்பில் நடந்து கொண்டவர்கள் இதெல்லாம் இருக்கலாம். ஆமாம், இது பூஜை பூஜை பயிற்சி. இது வருஷத்துக்கு ஒரு 10வது 12வது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பிரசாதம் கொடுப்போம். ஆசீர்வாதம் பண்ணி நல்லா மார்க் வாங்கணும்னு சொல்லி ஒரு கூட்டு பிரார்த்தனை வச்சு பிரசாதம் கொடுப்போம். அதில் கொடுத்தது இதெல்லாம் வருஷம் நடக்கும். அது வருஷம் நடக்குது கூட்டு பிரார்த்தனை. யோகாசனம் இதே மாதிரி சாமிஜி பல இடங்களுக்கு ஸ்கூல்களுக்கு போய் பாடம் நடத்தியிருக்காங்க. அது இது இப்போ நம்ம தங்கி இருக்கக்கூடிய பில்டிங் திறந்த போது எடுத்தது. இந்த சாமி வந்து ஸ்ருங்கேரி கர்நாடகா ஸ்ருங்கேரியில் இருக்கிற அவர் தான் நம்ம மடங்களுக்கெல்லாம் தலைமை மடம். எப்படி தமிழ்நாட்டில் காஞ்சிபுரம் மடம் இருக்குல்ல, அதே மாதிரி ஸ்ருங்கேரியில் இருக்கிறது தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய சங்கர மடங்களுக்கெல்லாம் அவங்க தான் ஹெட், பெரிய மடம் இருக்காங்க இருக்காங்க. இது கோயில் கும்பாபிஷேகம் நடந்தது. நம்ம கோயில் கும்பாபிஷேகம் சாமிஜி ரிஷிகேஷ் ரிஷிகேஷ் போடும்போது அங்கே குகையில் எடுத்தது. இப்போ மோடி போய் குகையில் போட்டோ எடுத்துகிட்டு இருந்திருக்காருல்ல, அதே மாதிரி புதுக்கோட்டையில் புவனேஸ்வரி அம்மன் பெரிய கோயில் இருக்குது, அதுக்கும் சாமிஜி தான் தலைவர். அதனால் அங்கே இருக்க ஃபோட்டோஸில் அதெல்லாம் அங்கே ஒரு ஸ்கூல் நடக்குது அங்கே நடக்கிறது. இது கோயில் கும்பாபிஷேகம் நடந்த போது இதெல்லாம் அப்போ நடந்து போட்டாங்க. அப்படியே போல அமைதியா அமைதியா வரிசையா ரெண்டு லைனுக்கு வந்துடலாம், ரெண்டு லைனுக்கு வந்துடலாம். கோயிலுக்குள்ள போறோம் போறோம் அமைதியா. இல்ல அங்க விளக்கண்ட ஓரமா வெயிட் பண்ணுங்க. என்ன பண்ணுங்க ரெண்டு பேரா தம்பி, வா 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 வா. நீங்க பேரண்ட்ஸ் எல்லாம் போயிடுங்க, அங்க போய் விளக்கண்ட இருங்க. நீங்க வந்து கோயில் வந்து பேசக்கூடாது.